தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்தவர்கள் தமிழரசுக் கட்சியிலிருந்து நீக்கப்படும் அபாயம் ஜனாதிபதி அனுரவின் பணிப்புரைக்கு தடை விதித்த தேர்தல்கள் ஆணைக்குழு அனுரவின் ஆட்சியில் காத்திருக்கும் அதிரடிகள் வீதியில் ஊழல் அரசியல்வாதிகள் அனுர மீது மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்க தயாராகும் இந்தியா தொடர்பு விரிவான செய்திகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தில் மற்றும் பேரில் இணைந்து போட்டியிடுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் பொதுத்தேர்தலில் தமிழரசுக் கட்சிக்கு ஆதரவு வழங்காமல் பொதுக்கட்டமைப்புடன் அரசியலை தொடரும் நபர்கள் நிபந்தனையின்றி கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் எனவும் சுமந்திரன் அறிவித்துள்ளார் மன்னாரில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் அண்மையில் எமது தமிழரசுக் கட்சியின் கூட்டத்தில் மேற்கொண்ட தீர்மானம் ஏற்கனவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகள் அனைவரையும் கட்சிக்கு வருமாறு அளிப்பதாகவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேரிலும் தமிழரசுக் கட்சியின் சின்னத்திலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் அழைப்பு விடுப்பதாக தீர்மானித்திருந்தோம் அப்படி அவர்கள் வராவிட்டால் இலங்கை தமிழரசுக் கட்சியாகிய நாங்கள் தனித்து போட்டியிடுவதாகவும் ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருந்தோம் ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சிறிது காலமே இருப்பதால் அவர்களும் தங்கள் முடிவுகளை துரிதமாக தெரியப்படுத்துவதனால் வெகு விரைவில் அன்று நாங்கள் நியமித்த நியமன குழு கூடி கட்சியின் வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம் என கூறியுள்ளார் ஜனாதிபதி திசா வினால் அறிவிக்கப்பட்ட மானியத்தை இடைநிறுத்துமாறு தேதிகள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது விவசாயிகள் மற்றும் கடைச்சொழிலாளர்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட உரம் மற்றும் எரிபொருள் மானியத்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் உரமானியமும் கடைச்சொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியமும் இன்று முதல் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார் எனினும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி தேர்தலின் பின்னர் உரிய கொள்கை தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதிக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேவேளை முன்னதாக குறித்த உரமானியம் மற்றும் கடச்சொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானிய பிரேரணைகளும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நடைமுறைப்படுத்துமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டது எனினும் அப்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தேர்தல்கள் ஆணைக்குழு அதனை இடைநிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாகவும் மற்றும் முறைகேடாகவும் மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றவர்கள் அனைவரும் வெகு வெளிச்சத்திற்கு வருவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தண்ணீர் காட்டுவதாக சில சூழ்ச்சியாளர்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றனர் நாட்டில் நடைபெற்ற ஊழல் அனைத்தும் வெளிச்சத்துக்கு வரும்போது கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டியவர்களின் பட்டியல் வெளியிடப்படும் அப்போது மக்களுக்கு தெளிவு கிடைக்கும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த நகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதையடுத்து எமது கொள்கைகள் தொடர்பான நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுப்பதற்கு இந்தியா தயாராகி வருவதாக பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அருஸ் தெரிவித்தாா் இலங்கை பொருளாதார ரீதியில் வளர்ச்சியடையவும் வீழ்ச்சியடையவும் விரும்பாத இந்தியாவின் எண்ணத்தை தோற்கடிக்க வேண்டுமாயின் இந்தியாவை வெளியேற்ற வேண்டுமென்ற தீர்மானத்தை ஜனாதிபதி அனுரு எட்டியுள்ளதாக ஆய்வாளர் குறிப்பிட்டார் அத்துடன் பெரும்பான்மை மக்கள் தங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை என கருதியே தற்போது அனுரகுமார திசாநாயகவை வெற்றியடைய செய்ததாக ஆய்வாளர் கூறியுள்ளார் விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டமை ஈரானில் கலவையான எதிர்வினைகளை தூண்டியுள்ளது ஒரு முக்கியமான கூட்டாளியை இழந்ததற்காக ஈரானிய அரசாங்கம் ஐந்து நாட்கள் தேசிய துக்க தினத்தை அறிவித்தாலும் பல சாதாரண ஈரானியர்கள் அவரது மரணத்தை கொண்டாடுவதாக பிபிசி தெரிவித்துள்ளது பல தசாப்தங்களாக ஈரானின் வெளியுறவு கொள்கையில் ஹிஸ்புல்லா ஒரு முக்கிய பங்காளியாக இருந்து வருகிறது இது ஈரான் மீதான சர்வதேச தனிமைப்படுத்தல் மற்றும் பொருளாதார தடைகளுக்கு வழிவகுத்ததென்று பலர் நம்புகின்றார்கள் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானியர்கள் தங்களது சொந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் ஹிஸ்புல்லாவிற்கு ஆட்சியாளர்கள் நிதியளிப்பது குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் உள்நாட்டு அடக்குமுறைகளின் போது ஈரானிய அரசாங்கத்திற்கு நஸ்ரல்லாவின் ஆதரவு காவலில் இருந்த மஹ்சா அமிசினியின் மரணம் பற்றிய அவரது கருத்துகள் உட்பட அதிருப்தியை மேலும் தூண்டியது